இருக்கும். பட் ஃபிஷ்ஷுக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்மண்ட் லீஃபோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மண்ட் லீஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ்லாம் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்மண்ட் லீஃப் வந்து நீங்கள் ஒரு பாண்டை செட் பண்ணால் என்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப பியூரிட்டியான வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஃப்ளவரான அந்த கேர் வீடியோவில் சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 20% ஆஃப் வாட்டரை விற்றுட்டு தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதில் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. ஸோ நிறைய நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்க்கோ இல்லை ஒரு பாண்டியோ ரொம்ப பியூரிட்டியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஃபிஷ்ஷுக்கு வந்து அது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. நீங்கள் வேணால் ஒரு டேங்க்கை பார்க்கும் போது நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஃபிஷ்ஷுக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்மண்ட் லீஃப் அதை வந்து போட்டிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு இம்யூன் பவரும் அதில் கிடைக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும், இப்போ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதனால் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆல்மண்ட் லீஃப் போட்டிங்கன்னா டிசீஸ் வரத்துக்கும் ரொம்பவே வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஆல்மண்ட் லீஃப் வந்து நீங்கள் கட்டாயம் போடலாம், நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆல்மண்ட் லீஃபில் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பீட்டா ப்ரீடிங். அதாவது அந்த பபுள் நெஸ்ட்டில் வந்து அந்த லீஃபை வைப்பாங்க. அதாவது அந்த பபுள் நெஸ்ட் வந்து களையாமல் அதோடய ஃப்ரைஸ்லாம் வந்து நல்லா இதாகிறதுக்கு அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்மண்ட் லீஃப் போகிறதுனால இன்னும் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்டரோட பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிஹெச் லெவல் வந்து நம்ம கரெக்டாக பார்க்காம ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னாலும் அதனாலும் சடனாக உங்கள் ஃபிஷ் இறக்கும். ஸோ சடனாக ஃபிஷ் இறக்கிறதுக்கு இது ஒரு மெயினான ஒரு ரீசன், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆல்மண்ட் லீஃப் போகிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து கப்பி டேங்கில் போடலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கப்பி ஃப்ரைஸ் க்ரோத் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு டப்போ இல்லை ஏதோ ஒரு பானிலோ நீங்கள் வந்து அதை ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கப்பி ஃபிஷ்ஷோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இம்யூனிட்டி பவர் எல்லாமே நல்லாயிருக்கும். அது வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து இந்த ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணி க்ரோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் பயந்துக்குவாங்க என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட அந்த ஃபிஷ் டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கில் வந்து ஒரு அழகாக வச்சு நீங்கள் ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகும், உங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து நீட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நான் வெளியே பான் செட் பண்ணிருக்கேன், டப் செட் பண்ணிருக்கேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஷோக்காக ஃபிஷ் டேங்க் வளர்க்குறீங்க அப்படின்னா ஆல்மண்ட் லீஃப் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்மண்ட் லீஃப் வந்து ஆட் பண்ணாதீங்க, வாட்டர் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் லீஃபில் வந்து நீங்கள் வந்து பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும் போது அந்த ஆல்மண்ட் லீஃப் வந்து அவங்க மேலே அந்த பபுள் நெஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும் போது ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மேலே, அதாவது தண்ணி ஊறி அது வந்து கீழே அடியில் போயிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கும் போது கண்டிப்பாக அந்த பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் வந்து கரெக்டாக இதாகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லீஃபை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். எந்த ஏதோ ஒரு லீஃபை வச்சிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கும். நீங்கள் வந்து நல்ல பழுத்த இலையாக இருக்கக்கூடிய அந்த இலையை பிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிங்கன்னா தானாக அது வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இலையை வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு காம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை பிச்சு எரிஞ்சிட்டு நீங்கள் வந்து வெறும் இலையை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி இலையை மட்டும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது அந்த காம்பு மாதிரி இருக்கக்கூடிய அது அப்படியே வச்சிங்க அப்படின்னா வெயிட் தாங்காமல் வந்து அது கீழே போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்து வெளியே செட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு டவுட் இருக்கும் இந்த ஆல்மண்ட் லீஃப் வந்து எந்தெந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து இதை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்மண்ட் லீஃப் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஃபிஷ்ஷே போங்க. எந்த ஒரு ஸ்மால் சைஸ் ஃபிஷ்க்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு சூஸிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் ஹைப்ரிட் ஃபிஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேசிவ் ஃபிஷ்க்குலாம் அதை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சில பேருக்கு இருக்கும் டவுட் இருக்கும். ஸோ ஹைப்ரிட் ஃபிஷ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணால் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து நேச்சர் வந்து எப்படி இருக்குன்னு அது வந்து தெரியாது. ஏன்னா மேட்மேனு அது அவங்க வந்து ஹைப்ரிட் பண்ணுது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மல் ஃபிஷ் போகலாம், நீங்கள் கப்பி பீட்டா அந்த மாதிரி ஃபிஷஸ் போகலாம். ஸோ ஹைப்ரிட் ஃபிஷ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃப்ளவரான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நிறைய ஃபிஷஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேசிவ் ஃபிஷ் அப்படின்னா நல்லா வளரக்கூடிய ஃபிஷ், அதுக்கு அந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க மைண்ட் செட் வச்சுருப்பாங்க, என் ஃபிஷ்க்கு வந்து நல்ல நேச்சரோட ஒரு அக்வாஸ்கேப் வந்து செட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இந்த ஆல்மண்ட் லீஃப் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு நேச்சரில் வந்து அவங்க என்னென்ன நேச்சராக இருக்கும் மாதிரி என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாண்டு பிளான்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆட் பண்ணுவாங்க. நேச்சர்லேயும் அப்படி தான் இருக்கும், சாண்டு ஸ்டோனு இந்த மாதிரி நிறைய நிறைய எல்லாம் தான் கிடைக்கும். நாம் வந்து ரொம்ப பியூரிட்டியாக வச்சுருந்தோம்னாலும் ஃபிஷ்க்கு இதாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ்க்கு இன்னமே கொஞ்சம் நல்ல ஒரு நேச்சர் ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு இதில் நீங்கள் வந்து இந்த ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் என்ன அப்படின்னா, இந்த ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணுறதுனால என்னோட வாட்டர் கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகுது, அது என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன சைஸ் டேங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய சைஸ் டேங்காக இருந்தாலும் சரி, அது ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்டர் சேஞ்ச் ஆகும், அந்த கலர் வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஆகாது, லைட்டாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபிஷ்க்கு. ஸோ கண்டிப்பாக ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் ஃபிஷ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நடக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்காது. இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி எல்லா ஃபிஷஸ்க்கும் ஆட் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராப்ளம் அதான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த ஃபிஷஸை தவிர்த்து எல்லா ஃபிஷஸ்க்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஃபிஷஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.